நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே வலுவூர் திருநாள் கொட்டஞ்சேரி கிராமத்தில் வசிக்கும் ரவி என்பவரின் மகள்தான் சிவரஞ்சனி, வயது 25. இவர் அரியலூரில் தனியார் கல்லூரியில் படித்துவிட்டு ஊரடங்கு காரணமாக சொந்த ஊரும் திரும்பியுள்ளார். இவரின் வீட்டில் பக்கத்திலேயே குடியிருக்கும் மாமன் மகனான நெடுமாறன், வயது 36 என்பவரை கடந்த 5 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இருவரின் காதலுக்கும் வீட்டில் சம்மதம் தெரிவித்ததால் கல்யாண ஏற்பாடுகள் நடைபெற இருந்தது. இந்த வேளையில்தான் சிவரஞ்சனியின் சகோதரி தான் காதலித்தவரையே ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதனால் நெடுமாறன் சிவரஞ்சனி திருமணத்திற்கு மாப்பிள்ளை வீட்டில் எதிர்ப்பும் கிளம்பியது. இதனால் நெடுமாறனும் சிவரஞ்சனியை தொடர்ந்து ஒதுக்கி வந்துள்ளார். சம்பவம் நடந்த அன்று சிவரஞ்சனி நெடுமாறனிடம் பேசும்படி கெஞ்சியுள்ளார். இதனை அவர் மறுத்ததால் தன் வீட்டிற்கு சென்ற சிவரஞ்சனி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்துள்ளார். அடல் சத்தம் கேட்டு வந்த நெடுமாறன் அவர் தன் கண் முன்னே எரிவதைக் கண்டு அதிர்ந்து அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். இருப்பினும் உடலில் அதிக அளவில் தீக்காயம் ஏற்பட்டதால் சிகிச்சை பலனின்றி கும்பகோணம் மருத்துவமனையிலேயே சிவரஞ்சனி மரணமும் அடைந்தார். தற்கொலைக்கு காரணமான நெடுமாறனை போலீசார் வழக்குப்பதிவு செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.